மானியமில்லா சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிலிண்டர் விலையை ஒரே மாதத்தில் இரண்டு முறை உயர்த்தி இருப்பது மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை, அந்நிய செலாவணிக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை கருத்தில் கொண்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலை எண்ணெய் நிறுவனங்களால் ஒவ்வொரு மாதமும் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களில் மட்டும் மானியமில்லாத கேஸ் சிலிண்டரின் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி மாதத்தில் 2வது முறையாக 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. டெல்லியில் மானியமில்லா சிலிண்டர் விலை 768 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 735 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் தற்போது 785 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் சமையல் சிலிண்டர் விலை 569 ரூபாய் 50 காசுகளாக இருந்தது. அதன் பிறகு சமையல் சிலிண்டர் விலை படிப்படியாக உயர்ந்து டிசம்பர் மாதம் 710 ரூபாயை தொட்டது. ஜனவரி மாதத்தில் விலை மாற்றம் செய்யப்படாத நிலையில் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சிலிண்டர் விலை 75 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சமையல் சிலிண்டர் விலையேற்றம் இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. வர வருமானமே 3000 ரூபா தான் மாச வருமானம் எங்களுக்கு. சிலிண்டர் வாங்கி எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. மண்ணெண்ணே ரேஷன்ல கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் வந்து மணி ஏறதில்லன்ட்டு இருந்தாங்க, இப்ப அதுவும் ஏறல. ஏறாம இருந்தா இப்ப 850 ரூபாய் போச்சுன்னா எங்க வீட்டாலும் இருக்கிறவங்க, இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை கொடுத்து முடியாம, தீப்பிடி அவசர வேலையும் இல்லாம, குச்சி தட்டுப்பாடு வேலையும் இல்லாம இந்த பாமர மக்கள் வந்து எப்படி வாங்க முடியும்? கடைசி கடைசி மண்ணெண்ணையும் கிடைக்க மாட்டேங்க எங்களுக்கு. சிலிண்டர் விலை கூட கூட மானியத்தை கூட்டுவாங்கன்னு பார்த்தா மானிய தரத்தை விட ரொம்ப லோவாயி இப்போ யாரு போய் மானியத்தை கேட்டாங்களோ 50 ரூபாய்க்கு மேல யாருக்குமே ஏற மாட்டேங்குது. மானியம் வந்து ஏறுதுன்னு சொல்றாங்க, ஆனா ஏற மாட்டேக்கி, ஏறவே மாட்டேக்கி. நாங்க போய் எங்களை போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், சுத்தமா ஏறல. இல்லைன்னா சிலிண்டரை கட் பண்ணுங்க, நாங்க விரை வாங்கி முன்னாடி மாதிரி எரிச்சுக்கிடுறோம். எங்களுக்கு சிலிண்டரே வேண்டாம், இல்லைன்னா ரேட்டை கட் பண்ணுங்க. பழையபடி மன நடுப்பே பத்த வைக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் வாய்ச்சிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா, பழையபடி எங்களுக்கு வந்து கேஸ் விலையை கம்மி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மனநே கொடுக்க சொல்லுங்க, அதை வச்சு நாங்கள் பொல போட்டிக்கிட்டு இருப்போம். சமையல் சிலிண்டர் விலையேற்றத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மானியமில்லாத சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டது எளிய மக்கள் மீதான தாக்குதல் என சாடியுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழகம் வந்து பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்த மோடி வாய் திறந்து அறிவிக்காத பரிசு இந்த விலை உயர்வு என்றும் விமர்சித்துள்ளார். மக்களுக்கு இத்தகைய பரிசுகள் தேவையில்லை, நிம்மதியாக வாழ விடுங்கள் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு சிலிண்டர் விலையை உயர்த்தி மக்களிடம் கொள்ளையடிப்பதாகவும் அதனை இருவரின் வளர்ச்சிக்காக வழங்கி வருவதாகவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பது மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சாடியுள்ளார். இந்த அக்கறையற்ற போக்கினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் உயர்ந்து ஏழ்மை அதிகரிக்கும் என்றும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக டெல்லியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் சிலிண்டருடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேடையில் வைத்திருந்த சிலிண்டரை சுட்டிக்காட்டி இது டிசம்பர் மாதம் 594 ரூபாய்க்கு விற்றதாகவும் தற்போது 769 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயிகள் மட்டுமின்றி இல்லத்தரசிகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இரக்கமற்ற முறையில் அநீதி இழைத்திருப்பதாகவும் சாடினார். சிலிண்டர் விலையேற்றத்தை உடனடியாக திரும்பப் பெறுவதுடன் பட்ஜெட்டில் சிலிண்டருக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை கைவிட வேண்டும் என்றும் சுப்ரியா ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னிலையில் 123 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அதிமுக சார்பில் கோவை பச்சாப்பாளையத்தில் 123 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் பழனிசாமி விழா பந்தலுக்கு 8:40 வந்த நிலையில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 9 மணிக்கு வந்தார். அவர் வருகைக்காக முதலமைச்சர் காத்திருந்தார். துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பட்டு சட்டை அணிந்தபடி வந்திருந்தார். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என மும்மத ஜோடிகளுக்கும் அவர்களது மத முறைப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டது.
இந்து சமய திருமணத்தின் போது தமிழில் வேத மந்திரங்கள் ஒலிக்கப்பட்டன. நாங்கள் ஜெபிக்கின்றோம். மணமக்களுக்கு அதிமுக சார்பில் கட்டில், பீரோ உள்ளிட்ட 73 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு 6010 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அவனாசி திட்டம் நீண்ட கால கனவை அதையும் நனவாக்கி இருக்கிறோம். முதற்கட்ட பணி துவங்கப்பட்டு விட்டது. இரண்டாம் கட்ட பணி, அதற்காக விரிவான திட்டத்தை தயாரிக்கின்ற பணியும் துவங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதை இவ்வளவு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பின்னர் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது தமிழகத்திற்காக திமுக எந்த நன்மையும் செய்யவில்லை என விமர்சித்தார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு அம்மாவுடைய தந்த ஆட்சியை இன்றைக்கு அடிபடலாமல் அம்மா அவர்கள் எந்த பாதையில் நடந்து மக்களுக்கு பயணித்தார்களோ, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை தந்தார்களோ, அதை அப்படியே நடைமுறைப்படுத்தும் முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி. தமிழகத்திற்கு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக அரசு பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். ஜெயலலிதா வழியில் அடிபிரளாமல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆட்சியையா அல்லது மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஜெயலலிதாவின் ஆட்சியையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் பழனிசாமி, நாட்டு மக்களுக்காகவே இறுதி மூச்சு வரை உழைத்த ஜெயலலிதா இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து வருவதாகவும், ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டு வருகிறார். இந்நிலையில் கோவையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஏழை ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா கட்சியையும் ஆட்சியையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதால் தான் அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க முடிந்ததாக கூறினார். அதேபோன்று ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் நம்முடைய அருமை என்ன எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு அம்மாவுடைய தந்த ஆட்சியை இன்றைக்கு அடிபடலாமல் அம்மா அவர்கள் எந்த பாதையில் நடந்து மக்களுக்கு பயணித்தார்களோ, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை தந்தார்களோ, அதை அப்படியே நடைமுறைப்படுத்தும் முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் நாம் இன்றைக்கு முதல்நிலையில். அதே நேரம் ஜெயலலிதாவிற்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்றும், மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காதவர் என்றும் 2 அடையாளங்கள் இருப்பதாகவும், அதில் எந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவுக்கு 2 அடையாளம், அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஊழல்வாதி உங்க அம்மா ஒரு அடையாளம், இன்னொன்னு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை அடகு வைக்காமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாநில அரசாங்கத்தின் மாநிலத்தினுடைய உரிமைகளை காப்பாற்றிய ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு தலைவர். அப்ப ஒரு கெட்ட அடையாளம், ஒரு நல்ல அடையாளம். சரி, இப்ப 2 அடையாளம் இருக்கிற உங்க அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமைப்பேங்கிற எந்த அடையாளத்தையும் வச்சிருக்க? வரும் தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக அதிமுக ஆட்சியை அமைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணக்கமுடன் செயல்பட தொடங்கியிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை, வலுவான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற நேரத்தில் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் அமைந்துவிடக்கூடாது, இந்திய ஆட்சியினுடைய நீட்சியாக மீண்டும் அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருப்பதால் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இடையிலே ஏற்படுற பிரச்சனைகளை எல்லாம் மறந்து அனைவரும் கரும் கரம் கோர்த்து இந்த களத்தை சந்திக்க வேண்டும் என்கிற முடிவை அவர்கள் உறுதியாக எடுத்திருக்கிறார்கள். சாதனைகளை செய்யாத ஆட்சி என்று கூற முடியாது. பெரியளவுக்கு அதிருப்தி இல்லை என்பதும் உண்மைதான். ஆனால் கட்சிக்குள் ஒற்றுமை மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் மிகப்பெரிய சவால். கட்சிக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துவதுதான் இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அந்த சவால் தான் வரவிருக்கிற தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா என்பதை காட்டும். ஓ பன்னீர்செல்வம் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்காமல் இருப்பதுடன் அவரை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வந்தது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஜெயலலிதா போன்று எடப்பாடி பழனிசாமி கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தி வருவதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி, கேரள மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி ஜெயலலிதாவின் பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படுகின்றன. பிப்ரவரி 24 முதல் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெற முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்தோருக்கு 15,000 ரூபாய், புதுச்சேரிக்கு 5,000 ரூபாய் மற்றும் கேரளாவிற்கு 2,000 ரூபாய் என்று கட்டணத்தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனுக்களை பெற்று அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து மீண்டும் கட்சி தலைமை அலுவலகத்தில் அளிக்கும்படி அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒருவரே எத்தனை தொகுதிகளுக்கு வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் சுலபமாக விண்ணப்பிக்கும் வகையில் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் உறுப்பினர் அல்லாதவர்களும் கூட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவித்துள்ள அவர், தங்களது விண்ணப்பம் தேர்வானாலும் ஆகாவிட்டாலும் விருப்ப மனுக்கான 25,000 ரூபாய் கட்டணம் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி சென்னை கொளத்தூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மு க ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரை விமர்சித்திருந்தார். இதனால் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஸ்டாலின் பேசி வருவதாக முதலமைச்சர் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது வரும் 25ஆம் தேதி ஆஜராகுமாறு மு க ஸ்டாலினுக்கு சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். வாக்காளர் பட்டியல் பணிகளை மேற்கொள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் துறை நியமித்துள்ளது. தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அது தொடர்பான பணிகள் வேகமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியல் பணிகளை சரிபார்க்க தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற தமிழக பல்கலைக்கழகங்கள் நிர்பந்திக்கப்படுகிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்டெக் பயோடெக்னாலஜி, எம்டெக் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஆகிய இரு பட்ட மேற்படிப்புகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் புதிய படிப்புகளை உருவாக்கி வரும்போது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் 25 ஆண்டுகளாக நடைபெறும் படிப்பை நிறுத்தியுள்ளதாக சாடினார். யுசிஜி விதிகளின்படி மாநில இடஒதுக்கீட்டு முறையையே பின்பற்ற பல்கலைக்கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு மறைமுகமாக நிர்பந்தம் தரப்பட்டுள்ளதாக என மத்திய அரசுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த இரு பாடப்பிரிவுகளிலும் தலா 45 மாணவர்களை சேர்க்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலுடன் பேச்சுவார்த்தை நடத்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் ஆங்காங்கே டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்படுவதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி 2வது டோஸ் போட்டுக் கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 2,47,000 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக கூறினார். டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார். இந்த ஆண்டு ஆங்காங்கே எங்களுக்கு கொஞ்சம் இந்த டெங்குவின் தாக்கம் காணப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்கள் வந்து ப்ளூ ட்ரம்ல பைப்பை உள்ள கொடுத்து மேலே தண்ணியை கொண்டு போவோம். கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பிட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழியில் தண்ணியை வந்து ஒரு குழியில் தோண்டி அந்த டேப்பை இறக்கிடுவாங்க. அங்கெல்லாம் தண்ணி தேங்கினா அந்த தண்ணியை அப்புறப்படுத்துறங்க, கரெக்டாக மூடி வை. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற எம்எல்ஏ ஆறுக்குட்டி பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடினார். ஆனைக்கட்டி, தூமனூர், சேம்புக்கரை, பழங்குடியின கிராமங்களில் பல அமைப்புகளின் உதவியுடன் 43 பசுமை வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிந்த வீடுகளை ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆறுக்குட்டி சென்றார். அங்கு பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி வரவேற்றனர். அப்போது அவர்களோடு இணைந்து ஆறுக்குட்டியும் நடனமாடினார்.
இதையடுத்து வீடுகளில் கட்டப்பட்ட ரிப்பன்களை வெட்டி பயனாளிகளிடம் ஆறுக்குட்டி ஒப்படைத்தார். சென்னையைச் சேர்ந்த ஸ்கேட்டிங் குழுவினர் 3 மணி நேரத்தில் 146 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சாதனை படைத்துள்ளனர். ஓம் சர்மா ஸ்கேட்டிங் அகாடமியை நடத்தும் அருண் விக்னேஷ் குழுவைச் சேர்ந்த 26 சிறுவர் சிறுமியர் நிகழ்த்திய இந்த சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக இதே அகாடமியைச் சேர்ந்த 40 சிறுவர் சிறுமியர் 42 கிலோமீட்டர் தூரம் வரை ஸ்கேட்டிங் செய்து முந்தைய சாதனையாக இருந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காயத்துடன் சுற்றித் திரிந்த குட்டி யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட கார்குடி வனப்பகுதியில் உள்ள பிதர்லா பாலம் அருகே குட்டி யானை ஒன்று தனியாக நடமாடியதை அடுத்து அங்குள்ள பொதுமக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் தாயை பிரிந்து சுற்றித் திரிந்த குட்டி யானைக்கு நெற்றிப்பகுதியில் காயம் இருந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து முதுமலையிலிருந்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் இறப்பிற்கான முழு விவரம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குஜராத்தில் வரும் 21ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக வதோதராவில் உள்ள நிஜாம்பூராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் ரூபானி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழ பின்னால் இருந்த பாதுகாவலர் அவரை தாங்கி பிடித்தார். அரசு விமானத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விஜய் ரூபானி தற்போது நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் பயணங்களால் ஏற்பட்ட சோர்வால் மயங்கிவிட்டதாக விஜய் ரூபானியும் கூறியுள்ளார். முடிந்தவரை இயற்கை மீது அன்பு காட்டுங்கள் என இளைஞர்களுக்கு நடிகை ரம்யா பாண்டியன் அறிவுறுத்தியுள்ளார். காதலர் தினத்தை ஒட்டி 52 தொழிற்பேட்டையில் கம்யூனிட்டி ட்ரீ என்ற அமைப்புடன் இணைந்து மரம் நடும் பணிகளை ரம்யா பாண்டியன் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு இயற்கையை காக்க பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்போ நேச்சரை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நேச்சரை வந்து எல்லாருமே ரசிப்போம். ஏதோ ஒரு விதத்தில் டெஃபினட்டாக நேச்சரோட கனெக்ட் இருக்கும், ரசிப்போம். பட் நம்ம அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும், இல்லை இல்லாமே இருக்கும். ஸோ இந்த தினத்தன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது அதுதான். நம்ம ரசிக்கிற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டாக நம்ம சைடில் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது சின்ன லெவலாக இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச லெவலாக இருக்கலாம். அது பால்கனியில் ஒரு செடி வளர்க்கலாம், இல்லை டெரஸ் கார்டனிங்கில் நீங்கள் பண்ணலாம். ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை 600லிருந்து 1000ஆக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கோவை குடிசியாரங்கில் தமிழக கிறிஸ்தவ ஜனநாயக கூட்டமைப்பின் மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெருசலேம் பயணத்திற்கான உதவித்தொகையை 25,000 ரூபாயிலிருந்து 37,000 ரூபாயாக உயர்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் கூட்டணி மாறினாலும் கொள்கைகள் மாறாது என்று பேசியுள்ள அவர், சிறுபான்மையினர் வீணாக அச்சப்பட தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2018-19 ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணி எண்ணிக்கை 500லிருந்து 600ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இனி அது 1000ஆக உயர்த்தப்படும் என்ற மகிழ்ச்சி. தமிழ் மண்ணில் பிறந்த எவருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. முழு பாதுகாப்பு அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கொடுக்கும். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சி தொடர ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற அருந்ததியர் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஆதி திராவிடர்கள் மற்றும் அருந்ததியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றுபவர்களின் பணியை வரைமுறைப்படுத்த அரசு பரிசீலிக்கும் என்றார். தூய்மை பணியாளர் மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் போர்ப்படையில் முக்கிய தளபதியாக திகழ்ந்த பொல்லானின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். வீரர் அவர்களை வருங்கால சந்ததியர் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவரின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் பொல்லான் அவர்களின் முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மாண்புக அம்மாவின் அரசால் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வீரர் பொல்லான் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
மேம்பராமத்து பணியில் மணலை அள்ளுவது போன்று அதிமுக அரசு பணத்தை அள்ளுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஊனையூரில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஏராளமான பெண்கள் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேடைக்கு வந்த மு க ஸ்டாலினுக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் வெள்ளி செங்கோல் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பொதுமக்களுடன் கலந்துரையாடி அவர்களிடமிருந்து புகார் மனுக்களையும் ஸ்டாலின் வாங்கிக் கொண்டார். அப்போது கிராமப்பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற மனு பற்றி பேசிய ஸ்டாலின், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஊழலாட்சித்துறை அமைச்சராக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கமிஷன் வாங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா, லஞ்சம் வாங்குறது யாருன்னு முதலமைச்சரை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள். அதிமுக ஆட்சியில் தமிழகம் வளமாக இல்லை எனவும் அமைச்சர்கள் மட்டுமே வளமாக உள்ளதாகவும் விமர்சித்த ஸ்டாலின், ஊழல் மூலம் பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டங்களை மட்டுமே அரசு செயல்படுத்தியதாகவும் சாடினார். மாநிலத்தை 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல மூழ்க வச்சுட்டாங்க. இப்படி வகைத்தொகை இல்லாம கடன் வாங்கி கொள்ளையடிச்சிட்டாங்க. குடிமராமத்து பணின்னு கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு வராங்க. மண்ணை அள்ளுறதை போல பணத்தை அள்ளிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா அடுக்கிக்கிட்ட போற வகையில தான் இந்த அதிமுக ஆட்சி இருக்கு. சொட்டு நீர் பாசன வசதி அனைத்து விவசாயிகளுக்கும் செய்து தரப்படும் என கூறிய வாக்குறுதி என்ன ஆனது எனவும், விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பொதுமக்கள் தன்னிடம் மனுக்களை கொடுப்பதை கண்டு முதலமைச்சர் புலம்புவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்கள் மனு கொடுத்திருக்கீங்க, ஆனால் பழனிசாமிக்கு இதை பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. ஊர் ஊராய் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. வாய்க்கு வந்ததை பேசுறது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது தான் பழனிசாமியுடைய வாடிக்கை. அதனால என்னை பார்த்து காது குத்துனேங்கிறார். தன்னை போலவே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். நிறைவேற்ற முடியுங்கிற தைரியத்தில தான் அதற்கான அத்தாட்சி சான்றிதழை நான் கொடுத்திருக்கிறேன். மேலும் பல்வேறு திட்டங்களை கூறி ஸ்டாலின் காது குத்துகிறார் என முதலமைச்சர் பழனிசாமி விமர்சித்து வருவதாகவும், தன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என கருதி முதலமைச்சர் அவ்வாறு பேசுவதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து 7வது நாளாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. பெட்ரோல் விலை திங்கட்கிழமை மட்டும் லிட்டருக்கு 23 காசுகள் உயர்த்தப்பட்டு 91 ரூபாய் 19 காசுகளாக உள்ளது. இதேபோல் டீசல் விலை 28 காசுகள் அதிகரித்து 84 ரூபாய் 44 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 80 காசுகள் அதிகரித்துள்ளது. இதேபோல் டீசல் விலை 2 ரூபாய் 11 காசுகள் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் இம்மாத தொடக்கத்தில் 3,815 ரூபாயாக இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை தற்போது 4,246 ரூபாயாக உள்ளது. இந்த விலை ஏற்றமே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனிடையே பெட்ரோலில் 10% அளவிற்கு எத்தனால் கலந்து விநியோகிப்பதால் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை கவனமாக பராமரிக்க வேண்டும் என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன, அவற்றை விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கப்படுவதால் வாகனங்களை கழுவும் பொழுது கவனம் தேவை அப்படின்னு பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எத்தனால் கலந்த பெட்ரோலுடன் தண்ணீர் சேர்ந்தால் நார்மலா பெட்ரோல்ல தண்ணீர் தனியா நிற்கிறது போல நிற்காது. தனியா நிக்காம தண்ணீர்ல, அதாவது பெட்ரோல் இருக்கக்கூடிய எத்தனாலுடன் தண்ணீர் கலந்து விடும். இது வாகனங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலதான் இதை சொல்லியிருக்காங்க. இதுல உலகத்திலேயே அதிக அளவுல கரும்பு தயாரிக்கும் நாடு அப்படிங்கிறது பிரேசில். நாம 2வது இடம்.
பிரேசில்ல 100% அளவிற்கு எத்தனால ஓடக்கூடிய கார்கள் இருக்கு. அதை பார்த்து தான் நாம நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு 2003 எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதற்கு அப்புறமா 2008 அக்டோபர் மாசத்துல பெட்ரோல்ல 5% எத்தனாலை கலப்பது வேண்டும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னாங்க. அதற்கப்புறமா இப்படி செய்வதன் மூலமாக 2008 காலகட்டத்திலேயே சுமார் 7,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு கணிப்பை வெளியிட்டாங்க. பெட்ரோலில் எத்தனாலை கலக்கும் திட்டத்தை கொண்டு வந்தால் பெட்ரோல் விலையும் கூட ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனால் 5% ஜிஎஸ்டியில் வரக்கூடிய ஒரு பொருள். பெட்ரோல் எத்தனால் கலப்பு மூலமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மாசும் குறையும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பிரேசில் மாதிரி 100% எத்தனாலில் நாம் ஏன் இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனத்தில் வரலாம். எத்தனால் அப்படிங்கிறது கரும்பு சக்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். அதை பெட்ரோலுடன் கலந்தால் கரும்பு விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய என்ஜின்ல 10% மேல ஆல்கஹால் அப்படின்ற அந்த எத்தனால் பொருளை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, என்ஜின்ல இருக்கக்கூடிய அலுமினிய பாகங்கள், பெட்ரோல் இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த ரப்பர் பாகங்கள், பெட்ரோல் டேங்க் போன்றவையினால அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் காரணமா 13 முன்னர் 5% தொடங்கி தற்போது 10% அப்படின்ற நிலையில வந்து நிக்குது. இதுல ஒரு முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசனுடைய மாற்று எரிபொருள் கொள்கையில 20% எத்தனாலை பெட்ரோலுடன் கலந்து விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 10% மேல எத்தனால நம் இந்திய கார்கள்ல பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில 20% தற்போது இருக்கக்கூடிய கார்கள்ல சாத்தியமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் எப்போது வரும், படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் என பொதுவெளியில் ரசிகர்கள் என்ற பெயரில் சிலர் நடந்து கொள்ளும் விதம் தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வலிமை படத்தின் அப்டேட் கேட்டு அரசு, அரசியல், விளையாட்டு மற்றும் பல்வேறு இடங்களில் சிலர் செய்து வரும் செயல்கள் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவித்தபடி வலிமை படம் குறித்த செய்திகள் உரிய நேரத்தில் வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கான கால நேரத்தை தயாரிப்பாளர்களுடன் ஒருங்கிணைந்து முடிவு செய்வேன் என்றும், அதுவரை ரசிகர்கள் பொறுமை காத்திருக்குமாறும் அஜித் தெரிவித்துள்ளார். ரசிகர்களுக்கு சினிமா ஒரு பொழுதுபோக்கு, ஆனால் தனக்கு தொழில் எனவும் அஜித் தெரிவித்துள்ளார். நம் செயல்களே சமூகத்தில் நம் மீது உள்ள மரியாதையை கூட்டும் என்றும், அதனை மனதில் கொண்டு ரசிகர்கள் பொது வெளியிலும் சமூக வலைதளங்களிலும் கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுடனும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளியாகும் என அப்படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதற்கான பணிகளில் படக்குழு மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் சுங்குச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் முறை அமலுக்கு வருகிறது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகன உரிமையாளர்களிடம் 2x கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால விரயத்தை தவிர்த்தல், எரிபொருள் சிக்கனம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த ஃபாஸ்டேக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் உள்ள அனைத்து வழித்தடங்களும் ஃபாஸ்டேக் லேன்களாக மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் அட்டையை பெறும் வகையில் சுங்கச்சாவடிகள் அருகே முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 500 ரூபாய் செலுத்தி ஃபாஸ்டேக் அட்டை வாங்கினால் சேவை கட்டணம் குறைந்தபட்ச இருப்பு தொகை நீங்கலாக 100 ரூபாய் கணக்கில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் 10 நிமிடங்களில் ஃபாஸ்டேக் அட்டையை வாங்கிவிட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் இப்படி நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ நீ தான் ஃபாஸ்டேக் போட்டுருக்கோம். ஃபாஸ்டேக் அட்டை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை அது என்ன? அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்தேன், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஜாப், அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஸோ எல்லாம் போகிறது நல்லது. இதனிடையே ஃபாஸ்டேக்கை நடைமுறைப்படுத்துவதில் தொழில்நுட்ப கோளாறு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டணம் செலுத்தும் போது இருமுறை கட்டணம் பிடித்தம் செய்யப்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். டேக் ஐசிஐசிஐயில் மாற்றிட்டேன் சார், ஒரு 5000 ரூபா பணம் போயிருக்கு. வடநாட்டு டோலுங்களில் டெல்லி சைடு எந்த ரூட் போனாலும் ஒரு டோல் போகிறீங்கன்னா விஆர்என் போட்டு அடுத்து ஒரு 165 ரூபா என்னுடைய வண்டிக்கு பாஸ் ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடி விஆர்என் 165 வருது. அது அர்த்தம் என்னன்னு, ரெண்டு தடவையாக கிடக்கிற மாதிரி, ஒரு தடவை ஒரு டோலுக்கு ரெண்டு தடவை கொடுக்குற மாதிரி, அது குறிப்பிட்ட சில டோலுங்கள்ல சார்.
ஏற்கனவே ஃபாஸ்டாக் அட்டை வைத்திருக்கும் வாகன ஓட்டுநர்கள் 150 ரூபாய் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காவிட்டால் அவர்களது வாகனம் பிளாக் லிஸ்டில் சென்றுவிடும் என்று கூறப்படுகிறது. எனவே அவர்கள் எஞ்சிய தொகையை செலுத்தினால் மட்டுமே பிளாக் லிஸ்டில் இருந்து விடுபட முடியும் என ஃபாஸ்டாக் அட்டை விற்பனை முகவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். அந்த 150 கட்டாமல் விட்டாக்க மைனஸில் ஆகிடும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் சைடில் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் போட்டு கூட கேஷ் இல்லைனா டோல் அலோவ் பண்ணிடுறாங்க. மொத்தம் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் லெஸ் ஆயிருக்கும் அந்த அமௌண்ட் இப்போ அவங்க அண்டர்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் வண்டி டோல் போயிருக்கு அமௌண்ட் எடுக்கலன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுறாங்க. அந்த வண்டியை செகண்ட்ஸ் வாங்கும்போது மைனஸில் போயிடுங்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாடிக்கையாளர்கள் சேவையை தொடர்பு கொண்டால் 5 நிமிடங்களில் பிளாக் லிஸ்டிலிருந்து வாகனங்களை விடுவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மதுரவாயல் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் அட்டை இல்லாமல் அந்த வழித்தடம் வழியாக செல்லும் வாகனங்களிடம் திங்கட்கிழமை காலையிலிருந்தே 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை வரும் 17ஆம் தேதி முதல் பெறலாம் என திமுக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து 24ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 17ஆம் தேதியிலிருந்து திமுகவுடைய அந்த விருப்ப மனுக்களை பெறலாம் என்ற ஒரு அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் புதுச்சேரிக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்திற்கான கட்டணமாக 25,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் 1,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருந்தால் அந்த கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் திமுக அறிவித்திருக்கிறது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அந்த தேதிகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் திமுகவுக்கு விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அந்த தேதி என்பது வரும் 17ஆம் தேதியிலிருந்து என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை சந்தைப்படுத்த உதவக்கூடிய வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஆய்வகம் மாணவர்களின் வரவேற்பினை பெற்றுள்ளது. நாட்டிலேயே ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் 40 லட்சம் ரூபாய் செலவில் 3D பிரிண்டர், லேசர் கட்டிங் கருவி உள்ளிட்ட கருவிகளுடன் நவீன ஆய்வகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்களுக்கு முகக்கவசம் வழங்கும் தானியங்கி கருவி, ஐஸ் கட்டிகளை பயன்படுத்தாமல் மீன்களை நீண்ட நாட்களுக்கு கிடாமல் வைக்கக்கூடிய கருவி போன்றவை இந்த ஆய்வகத்தில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் இறுதிக்கட்ட மேம்படுத்துதல் பணிகள் இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட இருக்கிறது. இந்த மேக்கர்ஸ் லேப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ற அளவுக்கு இங்கே வந்து எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஹேவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தனியாக பண்ண முடியும், மெக்கானிக்கல் பவர் டூல்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். இந்த பேட்டரி சார்ஜிங் டைமும் குயிக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ரிசர்ச் பண்ண முடியுமோ அந்த ரிசர்ச்சுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸும் இந்த இன்குபேட்டர் சென்டரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் இன்குபேட்டர்லேருந்து அவங்களுக்கு சீட் மணியாக நாங்கள் வந்து ஒரு 5 லாக்ஸ் வரைக்கும் நாங்கள் இனிஷியலாக நாங்கள் வந்து பணம் தரோம். புதிய கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு இதுபோன்ற நவீன ஆய்வகங்கள் பெரிதும் உத்வேகம் அளிப்பதாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், அவனுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா அவன் தனியாக வெளியே போயிருந்தானா எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து உள்ள கேட்டுக்களோடு விட மாட்டாங்க. பட் இங்கே எல்லாமே அப்படி கிடையாது. அவங்க இங்கே ப்ரொமோட் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் அவனை ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போய் ஃபைனல் வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு லேப் தான் வந்து மேக்கர்ஸ் லேப். உள்நாட்டு கண்டுபிடிப்புகளும் அதனை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுமே தற்சார்பு இந்தியா என்னும் கொள்கைக்கு அடித்தளமாக இருந்து வருகிறது. அந்த இலக்கை எட்டுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஆய்வகம் ஒரு சிறந்த முன்னெடுப்பு என்று கூறினால் அது மிகையல்ல. News18 செய்திகளுக்காக கீதன். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் அவருடைய கணவர் ஹேம்நாத்துக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சித்ரா தற்கொலை வழக்கில் ஹேம்நாத் கடந்த ஆண்டு டிசம்பர் 14 கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தன்னை ஜாமீனில் விடுவிக்குமாறு உயர்நீதிமன்றத்தில் ஹேம்நாத் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு ஏற்கனவே பலமுறை விசாரணைக்கு வந்தபோது ஹேம்நாத்திற்கு ஜாமீன் வழங்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் சித்ராவின் நகங்களை பகுப்பாய்வு செய்ததில் ஹேம்நாத்திற்கு எதிராக குற்றங்களை நிரூபிக்க போதிய ஆதாரம் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 60 கடந்த பிறகும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் ஹேம்நாத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மதுரையில் தங்கியிருந்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஹேம்நாத் தினமும் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பட்டியலின மக்களை அவமதித்ததாக கூறி திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. சென்னை தேனாம்பேட்டையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் உள்நோக்கத்தோடு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஆர் எஸ் பாரதி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து ஆர் எஸ் பாரதி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டார். மேலும் வரும் 25 தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார்.